இங்கிலீஷ் ஈஸி லேர்ன் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்திய வீடியோவிலே மஞ்சள் எவ்வாறு அறுவடை செய்யப்படுகிறது என்பதை பார்க்க போகிறோம். இதோ இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மஞ்சள் வயல் தான், மஞ்சள் காடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து பயிரிடப்பட்டிருக்கு பாருங்கள், அருமையாக வளர்ந்துருக்கு. இன்னும் இதுக்கு நாள் இருக்குது. அறுவடை செய்த ஒரு இது பாருங்கள், அறுவடை செஞ்சு இது வேவிச்சாச்சு. இதில் பெரிய கொப்பரை போன்று இருக்கக்கூடிய ஒரு இதில் போட்டு நல்லா வேவிச்ச பிறகு இதில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எடுத்து கொண்டு வந்து இந்த அதில் இருக்கக்கூடிய அந்த முடி வேஸ்ட்டு இந்த தோள்கள்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக, இந்த ட்ரெடிஷ்னல் முறையில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மிஷினை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மிஷினில் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மிஷினில் போடலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மூட்டை மஞ்சள் வர அளவுக்கு இதில் போட்டு க்ளீன் பண்ண முடியும். இந்த விவசாயிகள் எல்லாம் பாருங்கள் ஒட்டுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மூட்டை வரைக்கும் வர அளவுக்கு இதில் போட்டு பிறகு இதை வந்து மிஷினை ஓட விட்டு அதை சுத்தம் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி அருமையான மஞ்சளாக, முழுமையான ஒரு அழகான ஒரு மஞ்சள் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக பாருங்கள், நீட்டாக அழகாக இந்த வீடியோ எடுத்துருக்கோம். பார்க்க பார்க்க உங்களுக்கு அருமையாக இருக்குது அதனுடைய ப்ராசஸ் பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட கொட்டியாச்சு, இன்னும் ஒரு 2 கூடை தேவைப்படுது. அதுக்கு இந்த நண்பர் பாருங்கள் கொண்டு வந்துட்டுருக்காரு, இந்த விவசாயி கொண்டு வந்துட்டுருக்காரு. இந்த மிஷின் பாருங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கக்கூடிய கம்பிகளாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணும்போது இந்த இறங்கக்கூடிய அந்த துகள்கள் இந்த உணர முடிஞ்சது இது சரியாயிடுச்சா முடிஞ்சதான்னு சொல்லி செக் பண்றாரு பாருங்க இந்த விவசாயி. ரெடி ஆயிடுச்சா மஞ்சள் வந்து அதனுடைய கம்ப்ளீட் கிளீனிங் முடிஞ்சுதான்னு சொல்லி பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஏறக்குறைய முடிஞ்சதா கருதுறாரு அவரு. பாருங்க அப்படியே முழுசாக உள்ள இருக்கு. அந்த மஞ்சள் வெளியில் வந்துடக்கூடாது, சரி எவ்வளோ நெருக்கமான கம்பி லைன் போட்டிருக்காங்க பாருங்க இந்த மிஷினில். இந்த வெளியில் வரதெல்லாம் கம்ப்ளீட் வேஸ்ட், எருவாக தான் பயன்படுங்க பாருங்க. அந்த இதெல்லாம் அந்த வெளியில் வந்த வேஸ்டெல்லாம் கூட்டி அள்ளிடுவாங்க. எடுத்த பிறகு
இந்த இடமெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு தூய்மையான மஞ்சள் கட்டி, மஞ்சள் கட்டிகளாக வந்து இப்போ வெளியே எடுத்துருவாங்க. இப்போது இதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே தள்ளுறாரு பாருங்கள். அது வேஸ்ட்டு, இந்த வேஸ்ட் நீக்கப்பட்ட பிறகு நமக்கு வந்து தூய்மையான மஞ்சள் கிடைக்கும். இப்போது இந்த மஞ்சள் தான் நம்மளுடைய எல்லா வகையான ஆரோக்கியத்திற்கும் காரணம். இப்போ நமக்கு மஞ்சள் எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதனால் பாருங்கள், அந்த மிஷினை கலட்டி வெளியே எடுத்து விடுறாரு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கட்டிகள், தூய்மை செய்யப்பட்ட மஞ்சள் கட்டிகள் இப்போ நமக்கு கிடைக்க போகுது. பாருங்கள் அது எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு ஆரம்பத்தில் அதனுடைய நிறத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கருப்பாகவும் என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி முடி முளைச்ச மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்த ஒரு இதை பார்த்துருவோம் பாருங்கள். அருமையாக அழகாக மிகவும் பொலிவான மஞ்சள் நமக்கு கிடைக்க போகுது. நம்ம பொதுவாகவே வந்து மார்க்கெட்டில் போயிட்டு அரைச்ச மஞ்சள் தான் நம்ம பாக்கெட்டில் வாங்கி தான் அதிகமாக பழக்கப்பட்டிருப்போம். இங்கே நமக்கு பாருங்கள் தூய்மையான மஞ்சள் அந்த கட்டிகள் நமக்கு வந்து இங்கே கிடைக்கிது பாருங்கள். அந்த விவசாயி மிகவும் பக்குவமாகவும் அமைதியாகவும் எடுக்கிறாரு பாருங்கள். எடுத்து விட்டார், அப்படியே அந்த மஞ்சளை பாருங்கள், அப்படியே எவ்வளவு அழகாக அந்த இடமே ஒரு கம கம என்று ஒரு மனதோடு இருந்த அந்த அதோ மஞ்சள் கட்டிகளை பாருங்கள். அந்த அறுவடை செய்யும் போது அந்த விவசாயிகளுடைய மனம் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபுல்லாக முழுவதுமாக மஞ்சள். இதான் மஞ்சள், நம்மளுடைய எல்லோ நிறத்திற்கு முதலாவதாக நம்ம சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டே வந்து மஞ்சள் தான் பாருங்கள். இதுதான் முழுமையான மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் நமக்கு எல்லா வகையிலையும் பயன்படக்கூடியது. மஞ்சள் எடுத்து என்பதே கிடையாது, அவ்வளவு நன்மை பயக்கக்கூடியது. முட்டை அதிகமாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக மஞ்சளை கலந்து தான் முட்டை வந்து ஆம்லேட்டோ ஆனியனோ சாப்பிடுவோம். வீடியோவில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.